நிகழ்ச்சிகள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. அமுதா,
போதா. உனக்கு ஏதாவது பணம் தேவையா இருந்தா எங்கிட்ட பர்சனலா. தேவையே இல்ல. உறவுக்கு மேல செலவு பண்ற பழக்கம் எங்கிட்ட கிடையாது. கணக்கும் குடுத்தாச்சு. இனிமே வீட்டுக்கு போக வேண்டியது என் வேலை. வர்றேன். குட் பை. அமுதா, அமுதா. அப்புறம் எனக்கு போகுதுச்சு.
நாமதா ஆண்கள் கிட்ட பெண்கள் கொஞ்சம் அடக்கொடுக்கத்தோட பேசி பழகிக்கணும். அப்படியா? அந்த மேனேஜர் தான் போய் இங்கே வந்தான். அவர் இருக்கட்டா, நீங்க எங்க வந்தீங்க? இங்க பாரு, அந்த பய விஷயத்துல நீ எப்பவுமே ஜாக்கிரதையா நடந்துக்கணும். அவ்வளவுதான் நான் உனக்கு சொல்ல முடியும். அது எனக்கு தெரியும். நீங்க போயிட்டு வாங்க. ஆரம்பிட்டுங்க தம்பி. அம்மா, இந்த தம்பி யாரு? இவருதானே நேத்து இங்க கம்பெனிக்கு டிரைவரா வந்தாரு, இன்னைக்கு எனக்கு புத்தி சொல்ல வந்துட்டாரு. இந்த மாதிரி புத்திசாலித்தனமா பேசுறவங்க எல்லாம் என்னைக்காவது ஒரு நாளைக்கு ஏமாந்து போவாங்க. என்ன சொன்னீங்க? அட என்னம்மா, எல்லாரும் எடுத்தரிஞ்சு பேசிக்கிட்டே இருக்கிற தம்பி நிக்கிறீங்கள, வந்து உட்காருங்க. சரி, இல்ல இல்ல இல்ல, நிக்கிறேன் நிக்கிறேன். இல்ல இல்ல, வாங்க வாங்க, காபி பலகாரம் எல்லாம் ரெடியா வச்சிருக்கிறேன், வந்து சாப்பிடுங்க. வாங்க வாங்க. இல்லங்க ஐயா, ஐயா வராரு சாப்பிடுறதுக்கு. வர சும்மாரம்மா, படபடபடபடன்னு பேசிக்கிட்டே இருக்கிறேன். தம்பி கோச்சுக்கிடாதீங்க. உங்க பேர் என்ன? என் பேர் வேலு. நல்ல அழகான பேரு தான். ஐயா அழகான பேர். ஐயா போயிட்டு வரீங்களா? போங்க சாமி போங்க. அமுதா, உனக்கு இன்னைக்கு சொல்றேன், நீ இந்த மாதிரி தனியாகிறது என்னைக்குமே உனக்கு ஆபத்து தான். ஐயா எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிட்டேன், நான் வரேன். அமுதா, அந்த தம்பி சொல்றது வாஸ்தவம் தான். என்ன இருந்தாலும் நீ இப்படி படபடன்னு பேசுறதே தப்பு. அதை விட பெண்ணா பிறக்கிறது தப்பு. வயிற்று பிழப்புக்கா ஒரு பெண் வேலை செய்த அவளை பார்த்து கேலி செய்யறாங்களே தவிர, அந்த பெண்ணுடைய நிலைமை யாரு நினைச்சு பாக்குறாங்க? என்னமோ அப்பா, உங்களுக்காக தான் நான் இந்த உத்தியோகத்துல இருக்கிறேன். கவலைப்படாதம்மா, கடவுள் இருக்காரு, நமக்கு ஒரு குறைவும் வராது. யாரம்மா வீட்டுல? யாரையாவது இந்த பஸ்ல ஓடுற அம்மா இருக்காங்களா? அவங்க ஓடல, இப்ப நின்னுட்டாங்க. விட் நோட்டீஸ். நீயா ஏயா வெளியில இருந்து கத்துற? உங்க அவனம் அப்படியெல்லாம் சொல்லாத. அப்படிங்களா? குளிர்ச்சியா பேச மாட்டேங்க. என்ன சமாச்சாரம்? குளிர்ச்சியா பேச விரட்டாத பூங்காவனம், விரட்டாத. ஒரு சமாச்சாரம் சொல்ல வந்த. என்னையா சமாச்சாரம்? உங்க ஃபாதர் இருக்காரு, ஒர்க் ஷாப் போயிருக்கிறார். கடைக்கு பூங்காவனம். என்ன, நீ பஸ்ல நிக்கிறதையும் இறங்குறதையும் டிக்கெட் குடுக்கறதையும் ரைட் சொல்றதையும் பார்த்து என் மனசு உங்ககிட்ட வந்துட்டு. ஏயா இப்ப உனக்கு உடம்பு எப்படி இருக்கு? உன்னை நினைச்சு நினைச்சு உருகுது. ஐயா டிரைவர, அந்த பேச்சல நம்ம கிட்ட வச்சுக்கிறாத, உன்னால என் வேலைய கூட ராஜினாமா செய்து. ஐயோ, என் வாழ்க்கை காடல் நீராகி விட்டதே. அரி பாவி, என் உள்ள கோட்டையை தகர்த்தெறிந்து விட்டாயே. என்னையா நடிக்கிறியா? நோ நோ, தட் இஸ் நேச்சுரல். அதாவது கூட தெரியுமா சார், நீங்க இப்படி செய்வீங்கன்னு எனக்கு தெரியும், ஆனா இதுக்காக நான் கொஞ்சம் கூட கவலைப்படல. பதில் சார், குட் பை. அமுதா, கோச்சுக்கிட்டியா? நீ என் பேச்சு கேட்டு நடந்தா உனக்கு இந்த கண்டக்டர் உத்தியோகமே வேண்டாம். அப்படிங்களா? உங்க நான் சிமாட்டியா வாழ வைக்கிறேன். நிஜமா? என்ன சொல்ற? என்ன சொல்லிட்டீங்களா? சொல்லு. ஐயோ, எனக்கு வெக்கமா இருக்கு. யாருக்கு வெக்கப்படுறதுக்கு? சும்மா சொல்லு. அப்போ சொல்லிடுவேன். சொல்லு, என்ன சொல்ற? ஜாகிரதை, கண்ணே தூக்கிடுவேன். இந்த ஊரை விட்டு நீ எங்கே போக முடியும்? இரு பாத்துல. உடனே வேலையை விட்டே நீக்கிடுறது. இன்னைக்கு கூட பாருங்க, அமுதாங்கிற பொண்ணை
காரணம் இல்லாம வேலையை விட்டு நீக்கி வீட்டுக்கே அனுப்பிச்சிட்டாரு. நம்ம முதலாளிக்கு தானே வெளியில கெட்ட பேர் வரும். ஏற்கனவே அப்பா கிட்ட ராமு நடத்தி பத்தி ஜாடையா சொல்லியிருக்கேன். இன்னைக்கு மேனேஜர் பதவியில இருந்து நீக்கிட சொல்லி கண்டிச்சு சொல்லிடுறேன். ரொம்ப சரிங்க, நான் வரேன். இருங்க, காபி சாப்பிட்டு போகலாம். வேண்டாங்க, பரவாயில்ல. ஏன் அவசரப்படுறீங்க? பஸ் ட்ரிப் முடிஞ்சது இல்ல? முடிஞ்சது. எனக்கு ஒரு அவசரமான வேலை இருக்கு. அவசரமா சொல்லக்கூடிய விஷயம் இல்ல. சாவகாசம் ஒரு நாட்டு தானே, சொல்லுங்களேன். பொறுங்க. உங்க அப்பா மாமனார் ஆயிட்டாரா? எப்படிங்க? அப்பாவுக்கு மருமக வந்துட்டாளா? உள்ளான கேள்விகளை கேட்டீங்க. இன்னும் கல்யாணம் ஆகல, ஆனா அது சம்பந்தமா தான் சிந்தனை செய்துகிட்டு இருக்கேன். அப்படியா? ஆமா. முதல்ல நீங்க அப்பா வந்த உடனே ராமுவனுடைய மேனேஜ்மெண்ட் பத்தி கொஞ்சம் எடுத்து நாளைக்கு பாருங்களேன். நீங்களே அது நல்ல நல்ல நேரத்துல அமுதா வீட்டுக்கு எடுக்கல போகணும்னு சொல்றீங்க. உங்களுக்கு விஷயம் தெரியாதா? கண்டக்டர் வேலை இருந்து அம்மா வந்த மேனேஜர் ராமு பையன் விலகிட்டான். இந்த சமாச்சாரத்தை நான் முதலாளி மக்கள் விமராகிட்ட சொன்னேன். அதுக்கு அந்த அம்மா அவன மேனேஜர் வேலையிலிருந்து நீக்கிறதாக சொல்லிட்டாங்க. இந்த நல்ல செய்தியை நாம அமுதா கிட்ட சொல்ல. வெளியில காத்து அசாத்தியமா இருக்கு, வீட்டுக்குள்ள வந்து படுங்க. பரவாயில்லம்மா, வேணும்னு தான் இங்க படுத்தேன். நீ படுத்து தூங்கம்மா. என்ன செய்யறது? எங்க அப்ப என்ன கஷ்டப்படும்படியா வச்சுட்டாரு?
முடிவா என்னதான் சொல்ற வரையிலும் நீங்க எனக்கு கல்யாண ஏற்பாடை செய்யக்கூடாது. செய்துட்டா செய்துட்டா மாப்பிள்ளையா போறதுக்கு நாள் இல்ல. வேணும்னா என்ன சொல்றியா? உங்க இஷ்டம், உருப்படாத பயல. ஏய், நீ ஊர் ஊரா போய் தெரு தெருவா அலைஞ்சு கையில ஓடு எடுக்கல, இந்த ஒரு பக்கத்து மீசை எடுத்துதான் போறான். இந்த ஐயா கண்டு நானும் உயர்ந்த நிலைமைக்கு வந்து உங்க ஒரு பக்கத்து மீசையை நான் எடுக்க வைக்கல. நான் உங்க மகன் வேலு. நீ சொன்ன பிரகாரம் சங்கிங்க சாந்தாவ பத்தி இருந்தேன் போயிருக்கான். வெளியில வந்த உடனே கேடு என்ன? இதுல ஒரு டிபிகல் இருக்குங்க. எனக்கு வேலை இருக்கு.